வணக்கம் நண்பா, வெல்கம் பேக். காட்ஜில்லா வெர்சஸ் காங் படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நான் பாத்துட்டேன் நண்பா, நீங்க பாத்துட்டீங்கன்னா படம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இந்த படத்தை பாக்கலனாலும் பரவாயில்ல நண்பா, ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2021 ரிலீஸ் பண்ணப்பட்ட காட்ஜில்லா வெர்சஸ் காங் அப்படின்ற படத்தோட முழு கதையை பத்தி வாங்க நண்பா பாத்திரலாம். படத்தோட ஓபனிங் ஷாட்லயே கல்லு தீவு தாங்க காட்டுறாங்க. இந்த தீவை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த தீவுல தான் காங் பயபுல வாழ்றாப்ல. சோ இவரு போன நைட் நல்லா ஃபுல் சரக்கு போட்டிருப்பாரு போலுக்குது. அடுத்த நாள் காலையில ஹேங் ஓவர்ல முழிச்சு தன்னோட உடம்பெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு கொட்டாவிலாம் விட்டுட்டு அந்த தீவுலயே ஒரு அருவி வந்து ஓடிட்டு இருக்கு. அந்த அருவிலே போயிட்டு ஜாலியா ஜம்முன்னு ஒரு கூலியில போட்டுறான். சோ சும்மா சொல்லிருக்காங்க கிங் காங்குன்னு, ராஜ வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காப்ல. அதே தீவுலயே ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. அவளோட கையில ஒரு கொரிலா பொம்மை வந்து இருக்கு. சோ இந்த குட்டி பறந்துட்டு இருக்கு ஆனா திடீர்னு அந்த ஈட்டி ஏதோ ஒரு ஸ்கிரீன்ல போயிட்டு சுருகிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ அப்படி அந்த வானம், அது பின்னாடி இந்த மலை, இது எல்லாமே உண்மையே இல்ல, எல்லாமே ஒரு மாயை. சோ என்னதான் விஷயம் பார்த்தனா, காங்கஸ் கல்தீவுல ஒரு ஸ்டேடியத்தை கட்டி ஒரு பொய்யான உலகத்துல காங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா அடைச்சு வச்சிருக்காங்க. சோ இந்த ஸ்டேடியத்தை யார் வந்து கட்டுப்படுத்துறான்னு பார்த்தனா, மொனார்க்ன்ற ஒரு கம்பெனி தான் கட்டுப்படுத்துது. சோ இப்ப ஏன் காங் வந்து அவ்வளவு கோவப்பட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்ப அப்படியே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேர் வந்து டாக்டர் ஏலியன். இவங்க பல மொழியில பேசுறதுல கம்யூனிகேஷன் எல்லாம் பண்றதுல இவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட். சோ இப்ப காங் வந்து ரொம்ப வளர்ந்து போயிட்டான். அவனை வந்து இந்த ஆர்டிபிஷியல் ஸ்டேடியம்லயே வச்சு பாத்துக்க முடியாது. அவன் வந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தலாம். ஆனா அப்படி மாத்தனா காட்ஜில்லா காங் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடும். சோ ரெண்டு மான்ஸ்டரும் ஒரு இடத்துல வந்து சந்திச்சா கண்டிப்பா பேரழிவை உண்டாக்கும் அப்படின்ட்டு இந்த டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மொத சீன்ல ஒரு குட்டி பொண்ணை பார்த்தோம்ல ஜீனா, அவ எலியன் கிட்ட ஓடி வரா. இந்த மாதிரி காங் வந்து ரொம்ப கோபமா இருக்கான் அப்படின்னு அவ சைகை மொழியில பேசுறா. சோ அப்படின்னா ஜியாக்கு காதும் கேட்காது, வாயும் பேச வராது. ஜியாவோட இனமே அழிஞ்சு போச்சு. கடைசியா அவளோட இனத்துல ஜியா மட்டும் தான் உயிரோட இருக்கா. சோ ஜியாவை கண்டுபிடிக்கிற டாக்டர் எலியன் ஜியாவை தத்தெடுத்து வளர்க்கறாங்க. பென்சகோலா புளோரிடா, இந்த இடத்துல வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து இருக்கு. அந்த கம்பெனியோட பேர் வந்து ஆபெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸ். சோ இந்த கார்பரேட் கம்பெனில ஒருத்தர் வந்து வேலை பார்த்திருக்கான். அவனோட பேர் வந்து பர்னி. சோ இவன் இந்த 5 வருஷத்துல இந்த கார்பரேட் கம்பெனி வந்து நிறைய தப்பு தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத அவன் வந்து கண்டுபிடிச்சிருக்கானா. இன்னும் நிறைய விஷயத்த அவன் வந்து கண்டுபிடிக்க போறானா ஆதாரத்தோட. சோ அவன் இது எல்லாத்தையும் ஒரு டேப்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். சோ அப்படி என்னதான் இந்த கார்பரேட் கம்பெனில பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, டெக்னாலஜி வைஸ் நிறைய விஷயத்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரோபோட்டிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரி பல விஷயத்தை இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க அதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட சிஓ இருக்கான். அவனோட பேர் வந்து வால்டர். அவன் அவனோட கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். சோ இப்ப அந்த கம்பெனி உள்ள 5 வருஷமா வேலை பார்த்தான்ல பர்னி, அவன் வந்து டெக்னீஷியனா வேலை பார்த்துட்டு இருந்தான். வேலையில இருந்து இவரை தூக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்ப ஆபெக்ஸ்க்குள்ள வராரு ஒரு ஸ்பையா. சோ அவன் கம்பெனிக்குள்ள வரான், ஒரு பென் டிரைவர் லாக்கர்ல இருந்து எடுக்கிறான். அதை எடுத்துக்கிட்டு அவன் கம்பெனியில இருக்கிற ஒரு தெரிஞ்ச நபர் கிட்ட போறான். அப்படி போயிட்டு அவங்க கிட்ட ஹேண்ட் சானிடைசர், அப்புறம் பிரெட் டோஸ்ட் பண்ற மிஷின்ல இருந்து பாட் எல்லாம் கழட்டி அந்த நபரை பர்னி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கான். சோ பர்னியோட தொல்லை தாங்க முடியாம அந்த நபர் கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சு நின்றாரு. அது எல்லாத்தையும் அப்படியே போட்டு அவரு உச்சா போக போயிடுறாரு. சோ இந்த சமயத்தை பர்னி பயன்படுத்துறாரு. அவர் கொண்டு வந்தாருல ஒரு பென் டிரைவ், அதை அந்த கம்ப்யூட்டருக்குள்ள போட்டு நிறைய விஷயத்த காப்பி பண்றாரு. இன்னொரு விஷயத்தையும் அந்த கம்ப்யூட்டர்ல அவர் பாக்குறாரு. இந்த ஆபெக்ஸ் கம்பெனில ஒரு ரூம் இருக்கு, சப் லெவல் 33. அந்த ரூம்ல இருந்து ஆபெக்ஸோட இன்னொரு பிரான்ச்சுக்கு ஏதோ ஒரு பொருளை வந்து அனுப்ப போறாங்க. அப்படி பர்னி அதை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கம்பெனில இருந்து அலாரம் அடிக்குது. அவன் தான் உழவு பார்த்து மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவன் வந்து கையை தூக்கிறான். அப்புறம் யோசிச்சு பார்த்தாதான் அவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. என்ன விஷயம் பார்த்தனா, இப்ப புளோரிடா இந்த கம்பெனி இருக்க இந்த இடத்துக்கு காட்ஜில்லா வந்துட்டு இருக்கான். சோ அதை பார்த்தோன்னே அந்த ஆபெக்ஸ் கம்பெனியோட சிஇஓவும் கூடவே இன்னொருத்தர் இருக்கான். அவனோட பேர் வந்து ரென். இவங்க ரெண்டு பேரும் ஹெலிகாப்டர்ல ஏறி தப்பிச்சு போறாங்க. பில்டிங் உள்ளதானே பர்னி வந்திருக்காரு, அவர் அங்க இருக்கிற லிப்ட்ல தான் ஏறி எங்கேயோ போயிட்டு இருக்காரு. காட்ஜில்லா ஆபெக்ஸ் கம்பெனி நோக்கி தான் வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கும் போது காட்ஜில்லாவை எல்லாருமே சேர்ந்து சுட்டுட்டு இருக்காங்க, மிசைல் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. ஆனா காட்ஜில்லா சும்மா இருப்பானா? அவன் அவனோட வாயில இருந்து நெருப்ப கக்கறான். அதனால நிறைய ஹெலிகாப்டர் வெடிச்சு செதறுது. பர்னி அந்த கம்பெனிக்குள்ளே சுத்திட்டு இருக்கான். இப்ப அவர் இடத்துக்கு வரான். அந்த இடத்துல அந்த கம்பெனியோட ஆளு பர்னி கிட்ட ஐடி கார்டு எங்கடான்னு கேக்குறான். ஏன்னா அந்த இடத்துக்கு ஐடி கார்டு இருந்தா தான் வர முடியுமா. ஆனா பர்னி உசுரே போகும்போது இந்த நேரத்துல ஏன்டா ஐடி கார்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அந்த இடத்த காட்ஜில்லா தாக்குறான். பர்னி அதிர்ஷ்டக்காரன், அவன் வந்து பொழைச்சுக்கிறான். அவன் அப்பா அந்த பில்டிங்ல ஏதோ ஒரு பொருளை இந்த பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு கொண்டு போக போறாங்கன்னு சொன்னல, அந்த பொருளை பர்னி வந்து பாக்குறான். சோ இந்த பொருள் வந்து வேற எதுவும் இல்ல, இதுதான் ஆர்கா. சோ இது வந்து ஒரு மிஷின், இதை வச்சு மான்ஸ்டர்ஸ் கூட பேசலாம், வர வைக்கலாம், கம்யூனிகேட் எல்லாம் பண்ணலாம். சோ
இதனாலதான் நம்ம காட்ஜிலா பயபுள்ள இங்க வந்திருக்கான். இப்ப காட்ஜிலா புளோரிடாக்கு வந்து அமக்கலம் பண்ணதால நியூஸ்ல வந்து சொல்றாங்க, அதாவது காட்ஜிலா வந்து மக்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் நினைச்சிருந்தோம், ஆனா இப்ப 3 வருஷம் கழிச்சுதான் தெரியுது இப்ப மக்களுக்கு காட்ஜிலா வந்து ஒரு வில்லன் எதிரின்னு. அது மட்டும் இல்லாம ஆபெக்ஸ் கம்பெனி இருக்கிற சிஇஓ அந்தாலும் சொல்றான், காட்ஜிலா வந்து ஒரு வில்லன், மனுஷங்களுக்கு ரொம்ப ஆபத்தானவன், அவனை கூட சீக்கிரம் காலி பண்ணி ஆகணும், போட்டு தள்ளிடலாம். சோ தன்னோட கம்பெனியான ஆபெக்ஸ் காட்ஜிலாவை அழிக்கிறதுல மும்மனமா இருப்போம் அப்படிங்கிறான். சோ இந்த நியூஸ் டிவில போயிட்டு இருக்கத ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணு வந்து பாக்குறா, இந்த பொண்ணு எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. சோ இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இவதான் ஸ்டேஞ்சர் திங்ஸ்ல நடிச்ச பொண்ணு. அவ பர்னி ரெக்கார்ட் பண்ண அந்த பாட்காஸ்ட், பாட்காஸ்ட் வேற எதுவும் இல்ல, அது வந்து ஒரு ரேடியோ இல்ல யூடியூப் மாதிரி தான், யார் வேணா ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம், அதை யார் வேணாலும் கேட்கலாம். சோ அந்த பாட்காஸ்டோட பேர் வந்து டைட்டன் ட்ரூத் பாட்காஸ்ட். டைட்டன் வேற எதுவும் இல்ல, அது வந்து இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் காட்ஜில்லா காங் அது எல்லாத்தையும் தான் குறிக்குது. சோ அவ அதை கேட்டுட்டு இருக்கா. சோ காட்ஜில்லா பண்ண டேமேஜால நிறைய பேர் வந்து வீடுகளை இழந்தாங்களே, சோ அவங்களுக்கு ரிலீஃப் கேம்ப் வந்து போட்டிருக்காங்க மொனார்க்ன்ற அந்த கம்பெனி. சோ மொனார்க்கோட கம்பெனில ஒரு டைரக்டரா இருக்காரு, அவரோட பேர் வந்து மார்க். சோ இப்ப மார்க் கிட்ட மார்க்கோட பொண்ணு வரா, நம்ம ஸ்டேஞ்சர் திங்ஸ் பொண்ணு தான். இந்த படத்துல இவளோட பேர் வந்து மேடிசன். மேடிசன் இந்த மாதிரி காட்ஜில்லா வந்து தேவையில்லாம யாரையும் தாக்காது, ஏதாச்சும் தூண்னாதான் அது வந்து தாக்கும். சோ அவ வந்து காட்ஜில்லாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா, ஆனா அது வந்து அவளோட அப்பாவுக்கு வந்து சுத்தமாவே பிடிக்கல. காட்ஜில்லாவை வந்து அவர் வந்து ஒரு வில்லனா தான் பாக்குறாரு. சோ மேடிசன் கோவமா வீட்டுக்கே கிளம்பி போயிடறா. ஆபெக்ஸோட சிஇஓ இருக்கான்ல, அவன் இப்போ ஒரு காலேஜுக்கு போறான், அந்த காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு, அவர் நிறைய நாவல் கூட எழுதுவாரு, இவர் வந்து ஒரு சயின்டிஸ்டும் கூட. சோ இவரோட பேர் வந்து நேத்தன். இவரோட புக்கை தான் ஆபெக்ஸ் சிஇஓ வந்து படிச்சிருக்காரு. அந்த புக்ல என்ன இவர் வந்து சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, இந்த உலகம் மேல வந்து ஒரு விஷயம் இருக்கு, ஆனா இந்த உலகத்துக்கு உள்ள இன்னொரு விஷயம் இருக்கு, அதை வந்து ஹாலோ ஏர்த்னு சொல்லிட்டு இவர் வந்து கூப்பிடுறாரு. ஒரு தியரியை வந்து சொல்றாரு, அதாவது உலகத்துக்குள்ளேயே இன்னொரு உலகம் இருக்குன்னு. சோ அந்த ஹாலோ ஏர்த்ல தான் இந்த மாதிரி டைட்டன்ஸ் எல்லாம் வாழுதுங்க, அதாவது மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அங்கதான் வாழுதுங்க, அங்கதான் ஆரிஜின் ஆயிருக்கு அப்படின்ட்டு அந்த புக்ல வந்து போட்டிருக்கு. சோ இந்த ஹாலோ ஏர்த்ன்ற தியரிய ஆபெக்ஸ் சிஇஓ நம்புறான். அவங்க கிட்ட நிறைய சேட்டலைட் எல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு பூமியை ஸ்கேன் பண்ணதுல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து கன்ஃபார்மா சொல்றான். சோ இந்த ஹாலோ ஏர்த் தான் நம்மளோட காட்ஜிலாக்கே பவரை தருதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சோ ஹாலோ ஏர்த்ல இருக்க அந்த பவரை கட்டுப்படுத்தினா காட்ஜிலாக்கு எதிராக ஒரு ஆயுதத்தை உருவாக்கலாம், காட்ஜிலாவை அழிக்கலாம், அதுதான் இந்த ஆபெக்ஸோட சிஇஓட பிளான். சோ அவன் நேத்தனோட உதவியை வந்து கேக்குறான் அந்த இடத்துக்கு எப்படியாச்சும் போறதுக்கு. நேத்தனுக்கு ஒரு பிரதர் வந்து இருந்திருக்காரு, அவர் இந்த ஹாலோ ஏர்த்துக்கு எல்லாம் போக ட்ரை பண்ணி அவர் வந்து இறந்தே போயிட்டாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹாலோ ஏர்த்துக்குள்ள போனா அந்த இடத்துல கிராவிட்டியே ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அதை வந்து ஆன்டி கிராவிட்டின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்மளோட பூமி ஈர்ப்பு விசையால நம்மள வந்து தரையை நோக்கி இழுத்துட்டு இருக்கு, ஆனா திடீர்னு ஈர்ப்பு விசை வானத்தை நோக்கி போயிடுச்சுன்னா அப்ப வானம் நம்மள மேல இழுத்தா எப்படி இருக்கும்? சோ அந்த எஃபெக்ட் தான் ஆன்டி கிராவிட்டி. சோ அந்த எஃபெக்ட்ல தான் நேத்தனோட பிரதர் போயிட்டு மாட்டிக்கிட்டு இறந்து போனாரு. சோ இந்த விஷயத்த சால்வ் பண்ண ஆபெக்ஸ் கம்பெனி வந்து ஒரு அப்பாட்டக்கரான பிளைட் வந்து ரெடி பண்ணிருக்காங்களாம். சோ அந்த பிளைட் ஆன்டி கிராவிட்டியை தாங்குன்றான் அங்க வந்த சிஇஓ. சோ நேத்தனும் உதவி பண்ண ஒத்துக்கிறான். ஒரு குருவி அதுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் அதோட வீட்டுக்கு வந்து எப்படி போகணும்னு. சோ அந்த குருவி குட்டி போடுச்சுன்னா அந்த குருவிக்கும் அதோட வீட்டுக்கு போகிறதுக்கு ஞாபகம் இருக்குமா? சோ அந்த கான்செப்ட வச்சு பார்த்தனா ஒரு டைட்டன் மான்ஸ்டருக்கு அதோட மூதாதையர்கள் எல்லாம் வாழ்ந்தேடும், அதாவது அந்த ஹாலோ ஏர்த். சோ அந்த இடத்துக்கு போகிற வழி கண்டிப்பா இப்ப இருக்கிற டைட்டன் மான்ஸ்டர்ஸ்க்கு வந்து தெரியும்ன்றாரு. சோ இப்ப மனுஷங்களுக்கு தெரிஞ்ச ஒரே டைட்டன் மான்ஸ்டர் யாருன்னா காங் தான். காங்க மொனார்க் கம்பெனி வந்து பாத்துட்டு இருக்காங்க. அந்த கம்பெனில நேத்தனுக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் இருக்காளாம். சோ அந்த பொண்ணு ஃப்ரெண்ட் வேற யாரும் இல்ல, டாக்டர் எலின் தான். சோ நேத்தன் ஸ்கல் தீவுக்கு போறான், டாக்டர் எலினை மீட் பண்றான். இந்த மாதிரி காங்கோட உதவி வந்து தேவை, ஹாலோ ஏர்த்துக்கு போக வழியை கண்டுபிடிக்கணும், அப்படி கண்டுபிடிச்சாதான் இருக்கிற பவர் சோர்ஸ் எடுத்து ஒரு வெப்பனை உருவாக்கி காட்ஜிலாவை அழிக்க முடியும், இல்லனா உலகமே அழிஞ்சிரும் அப்படின்ட்டு அவன் சொல்றான். ஃபர்ஸ்ட் எலின் வந்து ஒத்துக்கல, ஆனா கடைசியில ஒத்துக்கிறாங்க. ஆனா காங்க வெளியே கூட்டு போறதுல ஜியாக்கு வந்து ஒரே வருத்தம். சோ இப்ப நம்ம காங்க ஷிப்ல கட்டி போட்டு மயக்கம் வந்து கொடுத்து இப்ப அண்டார்டிகா நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்டார்டிகால தான் ஒரு நுழைவாயில் வந்து இருக்கான் அந்த ஹாலோ ஏர்த்துக்குள்ள நுழைய. இப்ப இந்த மிஷினை சக்சஸ்ஃபுல்லா பாத்துக்கிறதுக்கு ஆபெக்ஸ் சிஇஓட பொண்ணு வந்து வரா. இவளோட பேர் வந்து மாயா. மாயா இந்த இடத்துக்கு வரும்போது அவளோட கம்பெனி ரெடி பண்ண அந்த அப்பா டக்கர் பிளைட் அதையும் கூடவே கொண்டு வந்திருக்கா. லாஸ் வேகஸ்ல ஒரு வாரத்துக்கு கரண்ட் யூஸ் பண்ணாங்கன்னா எவ்வளவு கரண்ட் வந்து போகுமோ அவ்வளோ கரண்ட் வந்து இந்த அப்பா டக்கர் பிளைட்ட ஓட்டுறதுக்கு தேவைப்படுதான். இப்ப இவங்க காங்க கூட்டு போயிட்டு இருக்காங்களா, காங் வெளியே இருக்கத காட்ஜிலா வந்து கண்டுபிடிச்சு இங்க வந்தா அப்படி ரெண்டு பேருமே சண்டை போட்டா கண்டிப்பா காங் வந்து விட்டு கொடுக்காது, சரண்டர் ஆகாது அப்படின்ட்டு எலின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த நாள் ஆயிட்டு அந்த ஷிப்ல ஜியா இருக்கல, அவ காங்க பாக்கிறதுக்கு போறா. ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்ட்டு எலின் போயிட்டு ஜியாவை தடுக்கிறாங்க. ஏன் வந்தேன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜியா சொல்றா, காங் வந்து ரொம்ப சோகமா இருக்கான், ரொம்ப கோபமா இருக்கான், அதோட வீட்டுக்கே அது வந்து போகணுமா அப்படின்னு அவ சொல்லும் போது எலின் வந்து கேக்குறா, அது எப்படி உனக்கு தெரியும், அது என்ன உங்ககிட்ட சொல்லிச்சா அப்படின்ற போது ஜியா சொல்றா, ஆமா சொல்லிச்சுன்னு. இப்ப அப்படியே எலின் காங்க திரும்பி பாக்குறா. காங் வந்து சைகை மொழியில வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு சொல்றான். சோ அப்படின்னா அந்த குட்டி பொண்ணு காங்குக்கு சைகை மொழியை கத்து கொடுத்திருக்கா. மேடிசன் இருக்கால, அவள்
கடவுளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனோட பேர் வந்து ஜாஷ். ஜாஷ் அவனோட அண்ணனோட காரை கொண்டு வந்திருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த கார்ல ஏறி பர்னி ஆப்பிள்ஸ்க்கு எதிராக இந்த மாதிரி பாட்காஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அவனை யாருமே ட்ரேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வந்து அவன் வாங்கிட்டு இருக்கான். ஸோ மேடிசனும் ஜாஷும் ஒவ்வொரு கடையா ஏறி இறங்குறாங்க. அந்த பொருளை யார் வந்து தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி ஒரு கடையில காசு கொடுத்து கேட்கும் போது அந்த கடையில வேலை பார்க்கற ஒருத்தனும் சொல்லிடுறான், அதாவது பர்னியோட வீட்டு அட்ரஸையே. ஸோ பர்னியோட வீட்டுக்கே போயிடுறாங்க இந்த ரெண்டு பேரும். போயிட்டு கதவை தட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பர்னி வந்து கதவை திறக்கல. அப்ப மேடிசன் வந்து அவரோட அப்பா வந்து இந்த மாதிரி டைரக்டர் மொனார்க்கு அப்படின்ற போது பர்னி கதவை திறக்கிறாரு. ஸோ இந்த மூணு பேரை பேச ஆரம்பிக்கிறாங்க. பர்னி ஆப்பெக்ஸ் பத்தி நிறைய புரியாத விஷயங்கள்லாம் சொல்றாரு. அதாவது ஆப்பெக்ஸோட ஒரு பிரான்ச்ல இருந்து பொருட்கள் எல்லாம் இன்னொரு பிரான்ச்சுக்கு கொண்டு போறதுக்கு ஷிப்பிங் பண்றதுக்கு வசதியே இல்லை. ஸோ அதை வந்து எப்படி அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி போயிட்டு பார்க்கும் போது அங்க ஏதோ வித்தியாசமான ஒரு டெக் வந்து அவர் பார்த்தாரு. அதாவது ஆர்காவை பார்த்ததான் அவர் வந்து சொல்றாரு. அவர் டவுன்லோட் பண்ண அந்த பென்ட்ரைவையும் அவர் காட்டுறாரு. ஸோ இப்போ இந்த மூணு பேரும் ஒன்னா டீமா சேர்றாங்க. இவங்க திரும்பி ஏபெக்ஸ்குள்ள போயிட்டு என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறாங்க. இப்போ காங்க ஷிப்ல கூட்டு போயிட்டு இருக்காங்களா, அவங்க கடல்ல போயிட்டு இருக்கும் போது அவங்களோட ஷிப் வந்து வைப்ரேட் ஆகுது. என்ன விஷயம்னு பார்த்தோம்னா காங்க மோப்பம் பிடிச்சிட்டு காஜில இந்த இடத்துக்கு வந்துட்டான். ஸோ காஜில வரதை பாக்குறாங்க. இருக்கிற மிலிட்டரி எல்லாருமே காஜில நோக்கி மிசைல் எல்லாம் விடுறாங்க. நிறைய பேர் ஜெட்ல எல்லாம் வந்து சுடுறாங்க. ஆனா காஜில அவனோட வாழை வச்சு அந்த ஜெட்டை நுறுக்குறான். காஜில அந்த இடத்துக்கு வர்றத காங்கும் பார்த்துட்டான். இப்போ திடீர்னு அந்த இடமே மயான அமைதியாகுது. காங் வந்து கடலையே விட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு கடல்ல இருந்து எந்திரிச்சு காஜில காங்க கட்டி போட்டிருக்க அந்த கப்பலே கவுத்துறான். ஸோ அந்த கப்பல்ல தான் எலிஞ்சியா நேத்தன் அவங்களா இருக்காங்க. அவங்கள மூழ்கிட்டு இருக்காங்க. மற்ற கப்பல்லாம் காஜில வேணதான் சுட்டாலும் காஜிலாக்கு ஒண்ணுமே ஆகாத மாதிரி தான் இருக்கு. காங்க செயின்ல போட்டுதான் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ காங்கும் தண்ணியில மூழ்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ எலின் என்ன பண்றாங்கன்னா அந்த சங்கிலி எல்லாம் அவுத்து விட்டுறாங்க. இப்போ தலைவன் காங்க காஜில ஒரு கிக்க விட்டு கவுந்துட்டு இருக்க அந்த கப்பலை ஒழுங்கா நிக்க வச்சுட்டு அந்த ஷிப்பு மேல ஏறி தான் தானா பலசாலி அப்படின்றத அவன் சொல்லாம சொல்றான். இப்ப காஜில தூரம் இருக்கிறத காங் பாக்குறான். அவன் ஷிப்பை விட்டு ஷிப்பை தாவறான். ஒரு ஷிப்ல நிறையவே ஜெட் எல்லாம் இருக்கு. அந்த ஜெட்ல ஒன்னு எடுத்து காஜில மேல ராக்கெட்டை விடுற மாதிரி விடுறான். இருந்தாலும் காஜிலாக்கு ஒண்ணுமே ஆகல. அவன் காங் இருக்கிற ஷிப்பு மேல ஏறான். அப்ப காங்க விடுறான் பாருங்க ஒரு பஞ்சு, பலமா அடி விழுது. ஆனா காஜில கீழே விழல. காஜில திரும்ப ஒரு பஞ்ச பண்ணவனே நம்ம தலைவன் காங்க கீழே விழுந்துட்டான். இருந்தாலும் காங்க ஏஞ்சி காஜில திரும்ப தண்ணியிலே தள்ளி விட்டுறான். அப்ப காஜில என்ன பண்றான் பார்த்தனா அவனோட அட்டாமிக் பிரீத் வாயில இருந்து நெருப்ப கக்குறான் தண்ணியில இருந்து. சோ காங்க இருந்த அந்த கப்புல நாசமாகுது. காங்க ஒரே ஜம்ப் தான் பண்றான். சோ அவன் தண்ணியில மூழ்கிடுன்னு திரும்ப ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது. அப்ப மனுஷங்களும் மிசைல் எல்லாம் விட்டு காங்கக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா காஜில ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சோ இந்த சண்டையில காங்கால இனிமேல் சண்டையே போட முடியாது. ரொம்ப டயர்டாங்க காங்கு. இவன் காஜில திரும்ப அட்டாக் பண்ண வருது. அப்ப நேத்தன் என்ன பிளான் பண்றான்னு பார்த்தனா அவனோட ஷிப்போட பவரே ஆஃப் பண்ணி சொல்றாரு. சோ அப்படி ஆஃப் பண்ணிட்டா இந்த ஷிப்லாம் தான் அழிச்சிட்டோம் அப்படின்னு காஜில புரிஞ்சுப்பான். இந்த இடத்த விட்டு போயிடுவான். சோ இந்த பிளானை பண்றாங்க. பவரையும் ஆஃப் பண்றாங்க. நேத்தன் போட்ட பிளான் ஒர்க் ஆகுது. காஜிலாவும் அமைதியா போயிடுறான். இப்ப இழிந்து போன ஆப்பெக்ஸ் கம்பெனிக்கு பர்னி மேடிசன் ஜாஷ் இவங்க மூணு பேரும் எப்படியோ உள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்டு பார்த்தா ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கு. அந்த கண்டெய்னர் உள்ள போனா நிறைய ஸ்கல் கிராலர்னு ஒரு பல்லி மாதிரி இருக்க ஒரு மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டரோட நிறைய முட்டை வந்து அதுல இருக்கு. சோ இவங்க அந்த கண்டெய்னர் உள்ளதா இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த கண்டெய்னர் வந்து நகருது. சோ இந்த கண்டெய்னர் வந்து புளோரிடால இருந்து ஹாங்காங்ல இருக்க ஆப்பெக்ஸ் கம்பெனிக்கு போக போதான். சோ ஆப்பெக்ஸ் கம்பெனி டெக்னாலஜி எல்லாம் வச்சு அண்டர் கிரவுண்ட்ல டனல் எல்லாம் போட்டுருக்கானுங்க. அதுல இந்த கண்டெய்னரை வச்சு ரொம்பவே வேகமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பண்றாங்க. இப்ப காங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க ஷிப்பை திரும்பி ஆன் பண்ணா மறுபடியும் காஜிலா வருவான். சோ என்ன பண்றாங்கன்னு பாத்தோம்னா ஹெலிகாப்டர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு காங்க அப்படியே அல்லக்கா அண்டார்டிகாக்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப அண்டார்டிகால இருக்க ஆப்பெக்ஸோட பேஸ்ல தான் இவங்க இருக்காங்க. அங்கதான் ஹாலோவத்துக்கான என்ட்ரன்ஸ் வந்து இருக்கு. சோ அந்த குட்டி போனானா ஜியா, அவளை வச்சு காங்க எப்படியாச்சு அந்த என்ட்ரன்ஸ்குள்ள போக வைக்க சொல்றாங்க. சோ ஜியாவும் சைகை மொழியில காங் கிட்ட ஏதோ சொல்றா. சோ காங்கும் தன்னோட வீடு தன்னோட ஃபேமிலி எல்லாமே அந்த என்ட்ரன்ஸ்க்கு இன்னொரு பக்கத்துல தான் இருக்காங்க அப்படின்ட்டு காங்கும் புரிஞ்சுக்கிறான். அவன் அந்த என்ட்ரன்ஸ்குள்ள போகிறான். சோ பின்னாடி அந்த அப்பாட்டக்கர் ஃபைட் எடுத்துக்கிட்டு மாயா மாயாவோட ஆளுங்க நேத்தன் ஜியா அப்புறம் எலின். சோ இவங்களும் காங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. காங் ஒரு போர்ட்டலுக்குள்ள நுழையறான். இவங்களும் அதே போர்ட்டலுக்குள்ள நுழையறாங்க. லைட்டை விட வேகமா டிராவல் பண்றாங்க. அவங்க ஹாலோவத்துக்குள்ள நுழையறாங்க. அது உள்ள நுழைஞ்ச உடனே கிராவிட்டி அதோட வேலையை காட்டுது. இவங்களோட ஷிப்பை மேலையும் கீழையும் அதை வந்து தூக்கி போடுது. ஸோ இருந்தாலும் இது வந்து அப்பாட்டக்கர் ஃபிளைட் ஆச்சு. ஸோ இதோட டெக்னாலஜியால அவங்க வந்து ஆன்டி கிராவிட்டியை மீறி இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உள்ள இருக்கிற காங்க இவங்க வந்து ஃபிளைட்ல ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹாலோவத்துல நிறைய டைட்டன் மான்ஸ்டர்ஸ் வந்து
இருக்கு. அங்க இருக்கிற ஒரு மான்ஸ்டர் அது வந்து ருத்ரநாகம் மாதிரி இருக்கு. அது அப்பா டக்கர் பிளைட்டை வந்து அட்டாக் பண்ண வருது. ஆனா அப்ப நம்மளோட காங்கு அந்த ருத்ரநாகத்தோட வாழை பிடிச்சி துணியை துவைக்கிற மாதிரி துவைக்கிறான். இருந்தாலும் அந்த ருத்ரநாகம் காங்கு அப்படியே சுத்தி பிடிச்சிக்குது. அப்ப அப்பா டக்கர் பிளைட்ல இருந்து நிறைய மிசைல்லாம் லான்ச் பண்றாங்க அந்த ருத்ரநாகம் மேல. சோ அந்த ருத்ரநாகம் அப்படியே தப்பிச்சு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுது. அப்ப காங்கு அதை பிடிச்சி அதோட தலைய பிச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் காங் இவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப இந்த மூணு பேர் ஹாங்காங்ல இருக்க ஆபெக்ஸ் கம்பெனிக்கே வந்துட்டாங்க. அங்க அவங்க சுத்திட்டு இருக்காங்க, ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு இவங்க மூணு பேருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வந்து காத்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்மளோட காட்ஜிலா மாதிரி ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்துருக்கு. அது வந்து உயிரோட இருக்கிற மான்ஸ்டர் இல்ல, அது வந்து ஒரு மிஷின், ஒரு மெக்கானிக்கல் மான்ஸ்டர். அதோட பேர் வந்து மெக்கா காட்ஜில்லா. சோ இதோட பைலட் தான் ரென்ன்றவன். சோ ரென் அந்த மெக்கா காட்ஜில்லாவை தன்னோட மைண்டை வச்சு கண்ட்ரோல் பண்றான். சோ பசிபிக் ரிம் படத்தை வந்து இங்க டீஸ் பண்றாங்க. சோ மெக்கா காட்ஜில்லாவை ஆன் பண்றாங்க. அதோட கண்ணுல நீங்க பாக்கலாம் அந்த ஆர்கா வந்து இருக்கு. இவங்க வந்து இந்த மெக்கா காட்ஜில்லாவோட பவர் வந்து இப்ப டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மெக்கா காட்ஜில்லா இருக்க அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டரை ரிலீஸ் பண்றாங்க. சோ இப்ப அதே இடத்துல தான அந்த மூணு பேர் இருக்காங்க. அவங்க அந்த மான்ஸ்டரை பார்த்தவனே குடு குடுன்னு ஓடுறாங்க. அந்த மூணு பேரும் எப்படியோ அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த மான்ஸ்டரை மெகா காட்ஜில்லா புடிச்சு அடி அடி நடிக்குது. அப்புறம் அதோட வாயில இருந்து அந்த மான்ஸ்டரோட வாயில நெருப்ப கக்குது. சோ அதனால உயிரோட இருக்கிற அந்த மான்ஸ்டர் ரெண்டு துண்டா பிரிக்கப்படுது. சோ இந்த டெஸ்ட் ஆபெக்ஸோட சிஇஓ பார்த்துட்டு இருக்காரு. மெகா காட்ஜில்லாக்கு 40% பவர் தான் கொடுத்திருக்காங்க, இன்னும் 60% தரணும். ஆனா அவ்வளவு பவர் சோர்ஸ் வந்து ஆபெக்ஸ் கிட்ட இல்லவே இல்ல. சோ அதனால தான் ஆபெக்ஸ் சிஇஓ நேத்ரன் கிட்ட சொல்லி ஹாலோவத்துக்கு போயிட்டு அங்க ஏதாச்சும் பவர் சோர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த மெகா காட்ஜில்லாக்கு 100% பவரை தரதான். சோ இந்த காட்ஜில்லா கண்ணில வந்து ஆர்க்கா இருந்துச்சுல, அது வந்து மான்ஸ்டர் கூட கம்யூனிகேட் பண்ற ஒரு டூல். சோ அது வந்து கண்டிப்பா காட்ஜில்லாக்கு இப்ப ஒரு மெசேஜே அனுப்பியிருக்கு. சோ இப்போ காட்ஜில்லா கண்டிப்பா ஹாங்காங் நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்போ காங் மத்தவங்களை ஒரு இடத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறான். அந்த இடத்துல காங் போறான், கீழே ஒரு கோடாலி வந்து கிடக்கு. அந்த கோடாலி எதுல செய்யப்பட்டதுன்னு பார்த்தனா காட்ஜில்லாவோட முதுகெலும்புல செய்யப்பட்டது. சோ இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா, காங்குக்கும் காட்ஜில்லாக்கும் பரம்பரை பரம்பரையா ஒரு பெரிய பகை வந்துருக்கு. சோ ரெண்டு மான்ஸ்டரும் அடி அடி நச்சுக்கும். சோ இதனாலதான் காங் வெளியே வந்தோடனே காட்ஜில்லா போயிட்டு தாக்கணும். ஆபெக்ஸோட பிளைட் எல்லாம் கீழே வந்து இறங்குது. அவங்க வெளியே இறங்கி வந்து பாக்குறாங்க. அப்ப காங் அந்த இடத்துல இருக்கிற ஒரு சிம்மாசனத்துல போயிட்டு உக்காறான். சோ அப்படின்னா இந்த இடம் காங்கோட ஆரிஜின். ஆர்கா தந்த அந்த சிக்னலை வச்சு காட்ஜில்லா இப்ப ஹாங்காங்க வரான். இதே சமயத்துல ஹாலோவத்துல காங் ஒரு கோடாலியை வச்சிட்டு இருந்தால அதை ஒரு அச்சில வைக்கிறான். அப்படி வச்ச உடனே ஹாலோவத்தோட அந்த பவர் சோர்ஸால அந்த கோடாலி வந்து சார்ஜ் ஆகுது. சோ இதே மாதிரி ஒரு பவர் சோர்ஸ் தான் நம்ம காட்ஜில்லாவோட முதுங்கெலும்புல லைட் வந்து விட்டுட்டே எரியும்ல. சோ அதுக்கான காரணம் இந்த பவர் சோர்ஸ் தான். இந்த பவர் சோர்ஸ்க்காக தான் ஆபெக்ஸ் பல கோடி செலவு பண்ணி இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்காங்க. சோ மாயா அவளோட ரோபோட்டை ரிலீஸ் பண்றா. அந்த பவர் சப்ளையோட சாம்பிளா எடுத்துக்கிறான். அதை எடுத்துக்கிட்டு அதோட இன்ஃபர்மேஷன்ல வாட்ஸ்அப் மூலமா ஆபெக்ஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்கு அவ அனுப்பிடுறா. சோ மாயாக்கா வந்த வேலை முடிஞ்சுது. சோ அவ என்ன பண்றான்னா, சுயநலமா மத்தவங்களெல்லாம் அங்கேயே விட்டுட்டு அவளும் அவளோட ஆளுங்க மட்டும் அந்த அப்பா டக்கர் பிளைட்ல ஏறிட்டு அவசர அவசரமா கிளம்புறாங்க. அந்த இடத்துக்கு இப்ப திடீர்னு நிறைய மான்ஸ்டர்ஸும் வந்து அட்டாக் பண்ணுது. மாயாவும் அப்படியே தப்பிச்சிடலான்னு பாக்குறா. அப்ப காங் என்ன பண்றானா, மாயோட பிளைட்டை பிடிச்சி ஒரே நசுக்குதான். சோ மாயாவோட கதை மாயம் ஆயிடுச்சு. நிறைய மான்ஸ்டர் வந்திருக்குல்ல, அது எலின் ஜியா நேத்தன் அவங்க மூணு பேரையும் அட்டாக் பண்ண வருது. ஆனா அப்ப திடீர்னு காட்ஜில்லாவோட வாயில இருந்து அந்த பவர் இந்த இடத்துக்கு வருது. என்ன விஷயம் பார்த்தனா, ஹாங்காங்க்கு போனால காட்ஜில்லா அவன் திடீர்னு என்னடா பவர் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வருதுன்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்ட நோக்கி அந்த பவரை வந்து செலுத்திருக்கான். சோ அந்த பவர் பூமியோட மேல் பகுதியில இருந்து இந்த ஹாலோ எர்த்துக்கு டிராவல் ஆயிருக்கு. இப்ப அந்த மூணு பேரும் இன்னொரு அப்பா டக்கர் பிளைட்ல ஏறி காட்ஜில்லா போட்ட அந்த ஓட்ட வழியாவே அவனோட உலகத்துக்கு திரும்ப போறாங்க. காங்கோ இப்ப அவங்க கிட்ட வந்து அவனோட கோடாலி வந்து இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு காட்ஜில்லாவோட கதையை முடிக்க காங்கோ இப்ப மேல் உலகத்துக்கு வரான். இதே சமயத்துல மேடிசனும் மத்த ரெண்டு பேரும் ஹாங்காங்ல இருக்க அந்த ஆபெக்ஸ் கம்பெனிக்கு வந்தது அங்க இருக்கிற ஆபெக்ஸ் ஆளுங்க எல்லாம் பாத்துறாங்க. சோ அவங்கள புடிச்சிடறாங்க. சோ காங்கோ காட்ஜில்லாவும் மறுபடியும் ரெண்டாவது முறையா சந்திக்கிறாங்க. பரம்பரை பாகியாச்சு. சோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அழிச்சுக்கிறாங்க. இப்ப காட்ஜில்லா டென்ஷன் ஆயிட்டு வாயிலிருந்து அட்டாமிக் பிரீத்தை விடுறான். சோ காங்க அதை பார்த்தோன்னே பில்டிங் விட்டு பில்டிங் குரங்கு வித்தெல்லாம் காட்டி தாவறான். நீ என்னடா அட்டாமிக் பிரீத் எல்லாம் விடுறேன்னு சொல்லிட்டு காங்க அவனோட கோடாலியை வச்சு பறந்து ஒரே அடி அடிக்கிறான். சோ காட்ஜில்லா பின்னாடி போயிட்டு விழுகுது. சோ இப்ப செகண்ட் ரவுண்ட்ல காங் ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா காட்ஜில்லா இன்னும் சாகல. சோ காட்ஜில்லா திரும்ப எந்திரிச்சு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க, மாத்தி மாத்தி கத்திக்கிறாங்க. ஆனா கடைசியில காங் ஆள முடியல, ரொம்பவே வயசாயிச்சு போல இருக்கு. சோ காங் தனது தோல்வியை ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. ஆபெக்ஸோட சிஇஓ மாட்டிங்கனாங்கன்னா மூணு பேரை அவங்க கிட்ட பில்டப் எல்லாம் கொத்துட்டு இருக்காரு. அதாவது இந்த மெகா காட்ஜில்லா வந்து இவ்வளவு பெரிய விஷயம், உண்மையான காட்ஜில்லா விட இது வந்து ரொம்ப சிறந்தது, காட்ஜில்லாவை போடு தாக்க போறோம் அப்படின்ட்டு அவளோட பொண்ணு வந்து இறந்து போயிட்டால அவ ஒரு இன்ஃபர்மேஷனை வாட்ஸ்அப்ல அனுப்புனா. அதை வச்சு புது டெக்னாலஜி அவங்க வந்து கண்டுபிடிச்சு இப்ப 100% பவர் மெகா காட்ஜில்லாக்கு கொடுக்கறாங்க. சோ இந்த காட்ஜில்லாவும் ஆன் ஆகுது. அப்படி ஆன் ஆயிட்டு ரென்னோட கண்ட்ரோலை விட்டு அந்த மெகா காட்ஜில்லா போகுது. சோ அது வந்து ஒரு டெர்மினேட்டரா மாறுது. மாறினவனே யாரை ஃபர்ஸ்ட் போடுதலுன்னு
பார்த்தோன்னா ஆபெக்ஸோட சிஇஓவா தான். ஸோ தனக்கு பில்டப் கொடுத்தவனே ஃபர்ஸ்ட் போர் தள்ளிட்டு மெகா காட்சியில வெளியே வருது ஆபெக்ஸ் விட்டு. வெளியே வந்த மெகா காட்சியிலாவை ஒரிஜினல் காட்சியில வந்து பாக்குறான். ஸோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. ஆனா மெகா காட்சியில செம்மவே பவர்ஃபுல்லானது. ஸோ மெகா காட்சியில ஒரிஜினல் காட்சியிலாவை போட்டு அடி அடி அடிக்குது. ஆனா காங் வந்து மூச்சு பேச்சே இல்லாம படுத்து கிடக்கான். ஸோ காங்க போயிட்டு அந்த சின்ன பொண்ணு ஜியா பாக்குறா. அவளுக்கு புரிய வருது, அதாவது காங்கோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு, காங் வந்து செத்துட்டு இருக்கானு. ஸோ அந்த பொண்ணு ரொம்ப அலறா. அவ வந்து அவளோட அம்மா கிட்ட சொல்றா, இந்த மாதிரி காங்குக்கு வந்து இதய துடிப்பு கம்மியா இருக்குன்னு. ஸோ காங்கோட ஹார்ட்டை மறுபடியும் துடிக்க வைக்கணும்னா ஒரு பெரிய பவர் சோர்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அதை கேட்கிற நேத்தன், அந்த பெரிய பவர் சோர்ஸ் அவங்க கிட்டே இருக்கணும், அது வேற எதுவும் இல்ல, அந்த அப்பா டக்கர் வண்டின்றாரு. ஏன்னா அந்த அப்பா டக்கர் வண்டி வந்து செயல்பட லாஸ் வேகஸ்ல கரண்ட் வந்து யூஸ் பண்ணா எவ்வளவு ஆகுமோ அந்த கரண்ட் உடனே யூஸ் ஆகும்ல. ஸோ அவர் ஐடியா பண்றாரு. இப்போ மெகா காட்ஜிலாவும் காட்ஜிலாவும் ரெண்டு பேருமே ஒருத்தர மாத்தி ஒருத்தர் வாயில இருந்து நெருப்ப கக்கிட்டு இருக்காங்க. ஆனா மெகா காட்ஜிலா ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ காட்ஜிலா மேல மெகா காட்ஜிலாவோட அந்த பவர் பற்றுது. நேத்தன அந்த அப்பா டக்கர் வண்டிய காங்கோட ஹார்ட் கிட்ட விட்டு அதை வெடிக்க வைக்கிறாரு. ஸோ காங்கோ இப்ப முழிக்கிறான். அவன் முழிச்ச உடனே ஜியாவை தான் பாக்குறான். ஜியா சொல்றா, அதாவது காட்ஜிலா இனிமே இல்ல, காட்ஜிலா வந்து ஃப்ரெட் தான்றா. ஸோ காங்கோ அதை புரிஞ்சுக்கிறான். இப்போ மெகா காட்ஜிலா ஒரிஜினல் காட்ஜிலோட வாயை திறந்து அந்த நெருப்ப கக்க போது காட்ஜிலாவை சாகடிக்க போது அந்த இடத்துக்கு நம்ம தலைவன் காங் வரான். காங்க மெகா காட்ஜிலா மேல உப்பு மூட்டை ஏறான். இருந்தாலும் காங் கீழே விழுந்துறான். மெகா காட்ஜிலா காங்க அடிக்க போது அப்ப ஒரிஜினல் காட்ஜிலா மெகா காட்ஜிலாவை தடுக்குது. ஸோ ஒரிஜினல் காட்ஜிலாவும் காங்கும் ரெண்டு பேரும் டீம் ஆகுறாங்க. ஆனா மெகா காட்ஜிலா இந்த ரெண்டு மான்ஸ்டரையும் சமாளிச்சு நிறையவே ஸ்நாக் எல்லாம் போட்டுட்டு இருக்கு. காங்கு அவனோட கோட்டாளி தூரத்துல இருக்கிறத பாக்குறான். அவன் அதை எடுத்து மெகா காட்ஜிலாவை போடு போடுன்னு போடுறான். இப்போ மெகா காட்ஜிலா கையில ஒரு மிக்சியே ஓடிட்டு இருக்கு. அதை வச்சு அது காங்க அடிக்க பாக்குது. ஸோ இப்ப யாராச்சும் காங்குக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். இந்த சண்டெல்லாம் நடக்கிறத தூரத்துல மேடிசனும் மற்ற ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஏதாச்சும் பண்ணி அந்த மெகா காட்ஜிலாவை கோக்கலான்னு பாக்குறாங்க. ஏன்னா இப்ப அந்த சிஸ்டம் வந்து ஆன்லைன் இருக்கு. ஸோ அந்த சிஸ்டம் அவங்களோட கண்ணு முன்னாடி தான் கம்ப்யூட்டர் அண்டா இருக்கு. ஸோ இப்ப ஜாஷ் என்ன பண்றான்னு பார்த்தனா, அங்க ஒரு சரக்கு இருக்கு. அந்த சரக்கு எடுத்து அந்த கம்ப்யூட்டருக்குள்ள ஊத்திடுறான். அதை ஊத்துன உடனே மெகா காட்ஜிலாக்கு ஜெர்க் ஆயிடுது. ஏன்னா இந்த கம்ப்யூட்டரும் மெகா காட்ஜிலாவும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த சமயத்தை காட்ஜிலா பயன்படுத்திக்கிட்டு காங்கோட கோடாளி மேல காட்ஜிலா நெருப்ப கக்கறான். ஸோ காங்கோட கோடாளியில பவர் ஏறி இருக்கு, அது காங் கையில இருக்கு. ஸோ அதை வச்சு ஒரே வெட்டு தான். மெகா காட்ஜிலாவோட ஒரு கை காலி. அப்படியே இன்னொரு அடி அடிக்கும் போது இன்னொரு கையும் காலி. அப்படியே இன்னொரு வாட்டி வீசும் போது ஒரு கால் காலி. இப்ப கடைசியா பினிஷிங் டச் ஒரே வெட்டு. அப்படி வெட்டிட்டு மெகா காட்ஜிலாவோட தலைய பிக்கலாம் நம்மளோட காங்கு. ஸோ மெகா காட்ஜிலா அங்கேயே முடிஞ்சது. ஸோ ஹாங்காங்கோட மக்கள் எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. எல்லாருமே நிம்மதியா ஜாலியா இருக்காங்க. ஆனா அப்ப காங் திரும்ப கோமா எந்திரிச்சு கத்துறான். காட்ஜிலாவும் எதுல நின்னுட்டு இருக்கான். ஸோ திரும்ப பரம்பரை பகைக்காக ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்கன்னு பார்த்தனா நம்மளோட காங்க பெரிய மனுஷன் அவனோட கோடாலிய கீழே போடுறான். ஸோ அதை பாக்குற காட்ஜிலாவும் சமாதானமா அவனோட தனி வழியில போயிட்டு இருக்கான். ஸோ என்னதான் ரெண்டு பேரும் மான்ஸ்டரா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பகைய மறந்துட்டு மனுஷனை விட உயர்ந்த நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. அதனால தான் நான் வந்து அது இதுன்னு கூப்பிடாம அவன் இவன் கூப்பிடுறேன். ஸோ ரெண்டு மான்ஸ்டரும் தனித்தனி வழியில போயிட்டாங்க. நம்மளோட காங் அவனோட இடத்துக்கே போறான், ஹாலோ இடத்துக்கு போறான். ஹாலோ இடத்தோட ராஜா வேற யாரும் இல்ல, நம்மளோட காங், நம்மளோட கிங்கான காங் தான். ஸோ நண்பா அப்படியே இந்த படத்தை கட் பண்ணுறாங்க. ஸோ நண்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை இன்னொரு வீடியோவோட கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் நண்பா.